அழகா வாழ்ந்துட்டு இருக்க குடும்பத்துக்குள்ள ஒரு சில பேர் வந்து பண்ணக்கூடிய தப்புகள்னால அந்த ஒட்டுமொத்த குடும்பமே சதைஞ்சு போகுது. அது ஒரே நாள்ல இந்த மாதிரியான ஒரு கேஸ பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். December 16, 2005 பெங்களூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல சிட்டிக்கு அவுட்டர்ல அடையாளம் தெரியாத விதமா ஒரு சடலம் கிடக்கறதா சொல்லிருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலே போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க இருக்கிறது ஒரு பெண்ணுடைய சடலம் அப்படின்னு தெரியுது. ஆரம்பத்துல அந்த பெண்ணுடைய சடலம் யாருடையது அப்படின்னு சொல்லி போலீஸ்னால கண்டுபிடிக்கவே முடியல. இதனால இந்த சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சடலத்தை செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு 25 to 28 வயசுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சடலத்துல எக்கச்சக்கமான காயங்கள் இருந்திருக்கு. இதை வச்சு டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு இறக்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமா சித்திரவதை செய்யப்பட்டுதான் இறந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கிட்ட தவறா நடந்துகிட்டு அந்த பொண்ணுடைய கழுத்தறுத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. யார் அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, இந்த குற்றத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க, குற்றவாளி எப்படி தண்டிக்கப்பட்டான்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பாட்டு. பிரதீபா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. இந்த பொண்ணு பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பெங்களூர்ல தான். இதுல பிரதீபா பிறந்து 15 நாள்ல இவங்க அப்பா கேஸ் வெடிச்சு இறந்து போறாரு. இவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவங்க அம்மா யாருடைய உதவியும் இல்லாம தனியாவே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்களை வளர்த்துறாங்க. இவங்க அம்மா பிரதீபாக்கு எந்த ஒரு கஷ்டமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே நல்லா படிக்க வைக்கிறாங்க. பிரதீபாவும் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. இப்படி இவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கம்பெனில இவங்க வேலைக்கு போறாங்க. இவங்க வேலைக்கு போற அதே கம்பெனில பவன் செட்டி அப்படின்றவரும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. பவன் செட்டிக்கும் பிரதீபாவுக்கும் பார்த்த உடனே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சு போயிருது. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படி இவங்க ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டே இருக்கிறப்ப பிரதீபாவுக்கு இன்னும் எவ்வளவு நாள் தான் நம்ம யாருக்குமே தெரியாம லவ் பண்றது, இந்த விஷயத்தை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இதனால பிரதீபா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட, நான் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனில பவன் செட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் ரொம்பவே நல்ல பையன், எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன், நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு இவங்க அம்மா ஒத்துக்கவே இல்லை, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க அம்மாவுக்கு இந்த விஷயத்தினால ரொம்பவே கோபம் வந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா ஒரு கட்டத்துல பிரதீபா அவங்க அம்மா கிட்ட நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லி பேசி பேசி அவங்களுடைய சம்மதத்தை வாங்குறாங்க. இவங்களுடைய அம்மாவும் சரி, நம்மளுடைய பொண்ணு ஆசைப்பட்டுட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளோட வாழ்க்கை அமையட்டும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் பவன் செட்டியும் அவரோட வீட்டுல போயிட்டு, இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. இதுக்கு அவங்களோட வீட்டுல இருக்கிறவங்க சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு வீட்டுல இருக்கிறவங்களுமே இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கறதுனால இவங்க ரெண்டு பேர்த்தோட சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் பிரதீபா வேலைக்கு போல அவங்க வீட்லயே தான் இருந்திருக்காங்க. ஆனா பிரதீபா இந்த மாதிரி வேலைக்கு போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது பிரதீபாவை ரொம்பவே தனிமையில தள்ளி இருக்கு. அவங்களுக்கு தினம் தினம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப கடுப்பா இருந்ததுனால நம்ம எதனாச்சும் வேலைக்கு போனோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இந்த விஷயத்தை இவங்க பவன் கிட்ட வந்து சொல்றாங்க. இதுக்கு பவனும் சரி அப்படிங்கிறாரு. 2005 பெங்களூர், அப்ப பிரதீபாக்கு 28 வயசு. இவங்க பெங்களூர்ல இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிக்கு ரெசியூம் அனுப்புறாங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், பெங்களூர் அப்படின்னாலே பெங்களூர் சுத்தி நிறைய ஐடி கம்பெனிஸ் பிபிஓ கம்பெனிஸ் தான் இருக்கும் அப்படின்னு. இதனால இவங்க ஒரு கம்பெனி விடாம எல்லா கம்பெனிலுமே இந்த ஒர்க்குக்காக ட்ரை பண்றாங்க. இப்படி இவங்க ட்ரை பண்ணதுல இவங்களுக்கு ஒரு பிபிஓ கம்பெனில ஒரு ஒர்க் கிடைக்குது. இந்த நல்ல விஷயத்தை இவங்க பவன் கிட்ட சொல்றாங்க. பவனுமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு, நீ நல்லபடியா ஒர்க்கு போயிட்டு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் பவனும் பிரதீபாவும் ஒன்னா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா பிரதீபாவுடைய பிபிஓ ஆபீஸ்ல அதிகபட்சமா நைட் ஷிப்ட் தான் இருந்திருக்கு. இதனால பிரதீபா ரெகுலராவே நைட் ஷிப்ட் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்பயுமே இவங்க நைட் ஷிப்ட் போகும்போது இவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்டயும் இவங்க அம்மா கிட்டயும் போன் பண்ணி சொல்லிட்டு தான் போவாங்களாம். டெய்லியும் பிரதீபாவை கூட்டிட்டு போறதுக்காக அவங்களுடைய கம்பெனியே கேப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. இதனால டெய்லியுமே பிரதீபாவுடைய வீட்டு வாசலுக்கு அவங்க கம்பெனி கேப் வந்து கூட்டிட்டு போகுமா. இப்படி இருக்கிறப்ப தான் 13th December 2005 அன்னைக்கு பிரதீபா வழக்கம் போல வேலைக்கு கிளம்புறாங்க. கேப் வருது, கேப்ல ஏறி போறாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில அவங்க வீட்டுக்கு வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆகியுமே அவங்க வீட்டுக்கு வரல. இதனால அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே பயமா இருந்திருக்கு. என்னாச்சு பிரதீபா வழக்கமா காலையிலலாம் வீட்டுக்கு வந்துருவாளே, இவ்வளவு நேரம் ஆகியும் வரல அப்படின்னு சொல்லி இவங்க அம்மா கண்டினியூஸா பிரதீபாவுக்கு கால் பண்ணி பாத்துருக்காங்க. ஆனா பிரதீபா எந்த ஒரு காலையுமே அட்டன் பண்ணல. இதனால பயந்து போன இவங்க அம்மா உடனடியா பிரதீபாவுடைய ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி பிரதீபா வீட்டுக்கு வரல, என்ன
ஆச்சு அப்படின்னு தெரியல, நீ கொஞ்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் பவன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதீபாவுடைய ஆபீஸ்க்கு டைரக்டா கால் பண்ணி, நான் பிரதீபாவுக்கு கால் பண்ணேன் ஆனா அவங்க எடுக்கவே இல்லை, இன்னும் அவங்களுக்கு ஒர்க் முடியலையா, நான் கொஞ்சம் பிரதீபா கிட்ட பேசணும், நீங்க போனை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த ஆபீஸ்ல இருந்தவங்க என்ன சார் சொல்றீங்க, பிரதீபா நேத்து நைட்டு வேலைக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டு இவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு பயங்கரமான ஷாக்கா இருந்தது. பிரதீபா நேத்து தான் ஆபீஸ்க்கு கிளம்பி போனா எனக்கு நல்லாவே தெரியும், அவ ஆபீஸ் தான் வந்திருப்பா, கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க பிரதீபா நேத்து நைட்டு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கூட யோசிக்காம இவங்களுடைய ஹஸ்பண்ட் ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு பிரதீபாவை காணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் பிரதீபாவுடைய வீடு, வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள், ஆபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையுமே தேடுறாங்க. ஆனா எங்கேயுமே பிரதீபா கிடைக்கல. இப்படி இவங்க கண்டினியூஸா மூணு நாளா ஒரு இடம் விடாம தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்பதான் மூணு நாள் கழிச்சு இந்த கேஸோடைய ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு சடலம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கால் வருது. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த சடலத்தை வெரிஃபை பண்ணி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சமயம் போலீஸ் ஆபீசர்ஸ்னால அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. இதனால இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எதனாச்சும் மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அந்த சமயம் தான் மூணு நாளைக்கு முன்னாடி நைட் ஷிப்ட் போன பிரதீபா அப்படின்ற பொண்ணை காணும் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. உடனே போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதீபாவுடைய அம்மாவையும் அவங்களுடைய ஹஸ்பண்டையும் ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு இவங்களுடைய அம்மாவும் இவங்களுடைய ஹஸ்பண்டும் அந்த சடலத்தை பாக்குறாங்க. பார்த்தவங்க அதே இடத்துல கதறி கதறி அழுகிறாங்க. இது பிரதீபா தான் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு வேலைக்கு போன பிரதீபாவுக்கு என்ன ஆச்சு, இந்த ஒரு சம்பவம் பெங்களூர் ஃபுல்லா பயங்கரமா பரவிச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நைட் ஷிப்ட் போறதுக்கே நிறைய பெருசா எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. அந்த சமயம் தான் போலீஸ் ஆபீசர்ஸ் கடைசியா பிரதீபா யார்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இப்படி இவங்க செக் பண்ணப்ப கடைசியா அவங்க ஜெகதீஷ் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் அந்த ஆபீஸ்ல கேப் டிரைவரா இருக்காரு. பிக்கப் டிராப் எல்லாமே இவர் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நிறைய பேருக்கு இவர் அவருடைய கேப்ல கூட்டிட்டு போவாரு. சொல்ல போனா பிரதீபாவுடைய கேப் டிரைவரும் இவர் தான். இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ஜெகதீஷை உடனடியா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப போலீஸ் ஆபீசர் ஜெகதீஷ் கிட்ட December 13 நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜெகதீஷ், அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் அன்னைக்கு வேலைக்கே வரல அப்படின்னு சொல்றாரு. சொல்ல போனா அன்னைக்கு நான் கேபை ஓட்டவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப உனக்கு பதிலா அன்னைக்கு யாரு கேப் ஓட்டினா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர் கேட்டதுக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறதுனால சிவகுமார் அப்படின்ற கேப் டிரைவர் தான் அன்னைக்கு அந்த காரை ஓட்டினாரு, நான் தான் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு கை மாத்தி விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ், பிரதீபா பத்தி உனக்கு வேற எதனாச்சும் தெரியுமா, வழக்கமா அந்த ஷிப்ட்ல நீ எத்தனை பேரை கூட்டிட்டு போவ அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஜெகதீஷ் என்ன சொல்றாருன்னா, வழக்கமா அந்த ஷிப்ட்ல நான் மூணு பொண்ணுங்களை கூட்டிட்டு போவேன், ஆனா நான் லீவ் போட்ட அன்னைக்குன்னு பார்த்து பிரதீபா மட்டும் தான் கேப்ல வந்ததா, சிவகுமார் எனக்கு கால் பண்ணி சொன்னா அப்படின்னு சொல்றாரு. சொல்ல போனா சிவகுமாருக்கு வீட்டு அட்ரஸ் கூட தெரியாது, நான் தான் பிரதீபாவுடைய வீட்டு அட்ரஸ் கொடுத்து இந்த இடத்துல பிக்கப் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அனுப்புன அப்படின்னு சொல்றாரு. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா பிரதீபா கூட டிராவல் பண்ணி அந்த ஆபீஸ்க்கு போகக்கூடிய அந்த ரெண்டு பொண்ணுங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க. அந்த டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண உடனே உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் கால் பண்ணி, அன்னைக்கு எதுக்காக நீங்க ஆபீஸ்க்கு கேப்ல வரல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காம, அன்னைக்கு வந்த கேப் டிரைவர் புதுசா இருந்தாரு, அதனால நாங்க ரெண்டு பேருமே ஏறல அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த சமயம் யாரு மேலயுமே சந்தேகம் இல்ல, சிவகுமார் மேல மட்டும்தான் இவங்களுக்கு சந்தேகம் இருந்து. நம்ம எதனாச்சும் ஒரு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சமயம் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா பிரதீபாவுடைய ஆபீஸ்க்கே போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸ் எல்லாம் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணப்ப போலீஸ் ஆபீசருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதீபா காணாம போன அன்னைக்கு நைட்டு ஜெகதீஷோடைய கேப் அந்த ஆபீஸ்க்குள்ள வரவே இல்லை. ஆனா ஜெகதீஷ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அன்னைக்கு நைட்டு எனக்கு பதில சிவகுமார் தான் இந்த கேப் ஓட்டிட்டு வந்து பிரதீபாவை கம்பெனியில விட்டுட்டு போனாரு அப்படின்னு சொன்னாரு. இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் சிவகுமார் மேல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இருந்த சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. இதுக்கப்புறமா கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம போலீஸ் ஆபீசர் சிவகுமார அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படி விசாரிச்சப்ப அன்னைக்கு நைட்டு நான் கேப் ஓட்டிட்டு வந்து பிரதீபாவை ஆபீஸ்ல விட்டுட்டேன், அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது,
எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படினு சொல்லி சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனா போலீஸ் ஆபீசர் சிவகுமாரை பார்த்து நீ மாட்டிக்கிட்ட, இதுக்கு மேல நீ தப்பிக்கவே முடியாது, நாங்க இந்த ஆபீஸோட சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டோம், அந்த கேப் அன்னைக்கு நைட் கம்பெனிக்குள்ள வரவே இல்ல அப்படினு சொல்றாங்க. இதுக்கு அப்புறம் சிவகுமார் இதுக்கு மேல நம்ம மறைக்க முடியாது, நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படினு சொல்லி அன்னைக்கு நைட் நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்னு ஒன்னா சொல்லியிருக்காரு. அன்னைக்கு நைட் நான் ஜெகதீஷ் கிட்ட பிரதீபாவுடைய வீட் அட்ரஸ் கேட்டு அவங்களோட வீட்டுக்கு போனே. இதுக்கு அப்புறம் நான் பிரதீபாவை கார்ல பிக் அப் பண்ணிக்கிட்டு ஆபீஸ நோக்கி போனே. ஆனா பிரதீபாவை பார்த்ததுக்கு அப்புறமா என்னோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. அதனால அன்னைக்கு நைட் பிரதீபாவை நான் பெங்களூர் அவுட்டருக்கு கூட்டிட்டு போனே. அங்க வச்சு நான் தான் அவங்கள கொலை பண்ணேன் அப்படினு சொல்றேன். இத கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாரத்துக்குமே பயங்கர ஷாக்கா இருந்திருக்கு. எதுக்காக நீ இப்படி பிரதீபாவை கொலை பண்ண, எப்படி நீ கொலை பண்ண அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு இவன் சொன்ன ரீசன் ரொம்ப மோசமான ஒரு ரீசன். சிவகுமார் போலீஸ் கிட்ட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆச்சு, என்னுடைய மனைவி பிரெக்னண்டா இருக்கா, அவ பிரெக்னண்டா இருக்கா அப்படிங்கறதுனால அவளுடைய அம்மா வீட்டுல கூட்டு போய் நான் விட்டுட்டு வந்திருக்கேன், மனைவி இல்லாம நான் மட்டும் வீட்டுல தனியா தான் தங்கி இருக்கேன். அன்னைக்கு நைட்டு நான் பிரதீபாவை கேப்ல பிக்அப் பண்ணிட்டு போகும்போது அவங்க மேல எனக்கு ஆசை வந்தது, அவங்களை அடையணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால அன்னைக்கு நைட்டு அவங்கள பெங்களூருக்கு அவுட்டர்ல கூட்டிட்டு போயிட்டு அவங்க கிட்ட தவறா நடந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்துக்கு அப்புறம் பிரதீபா வெளியில போயிட்டு சொல்லிட்டா நம்மளை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கறதுனால அதே இடத்துல வச்சு கழுத்தறுத்து கொண்ணு அப்படின்னு சொல்றான். இது எவ்வளவு ஒரு கேவலமான காரணம் அப்படின்னு பாருங்க. இவனுடைய வைஃப் வந்து பிரெக்னண்டா இருக்காங்க, இவனை நம்பி அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டுல இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இவங்களுக்கு குழந்தை பிறக்க போது. ஆனா இதெல்லாம் ஒரு ரீசனா சொல்லி ஒண்ணும் தெரியாம சந்தோஷமா குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை வந்து கெடுத்திருக்கும், அவங்கள கொலையும் பண்ணியிருக்கான். நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அழகா இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில எங்க இருந்து இவங்க வந்து நடுவுல வரானுங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்க. ஒரே நாள் அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்தோட வாழ்க்கையுமே மொத்தமா சிதைச்சிட்டு போயிடுறானுங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த கம்பெனியில அன்னைக்கு நைட் எடுத்து சிசிடிவி ஃபுட்டேஜ், சிவகுமார் கொடுத்த வாக்கு மூலங்கள் இது எல்லாத்தையுமே வச்சு இவனை கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க. ஆனா அந்த கேஸுக்கு அப்பவே தீர்ப்பு கிடைக்கல, 5 வருஷம் கழிச்சுதான் தீர்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகுமாரோடைய ஒய்ஃப். அவங்க ஒய்ஃபுக்கு இந்த விஷயம் தெரிய வந்த உடனே என்னுடைய ஹஸ்பண்ட் எந்த ஒரு தப்புமே பண்ணல, போலீஸ் ஆபீசர்ஸ் குற்றவாளியை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக என்னுடைய ஹஸ்பண்டை மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால இந்த கேஸ் இன்னும் டீடைலா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஒய்ஃப் கோர்ட்ல மேல்முறையீடு பண்றாங்க. அதே சமயத்துல இவ்வளவு நாள் நான் தான் பிரதீபாவை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருந்த சிவகுமார் வெளியில நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நான் இந்த கொலையை பண்ணல, போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வேணும்னு என்ன சொல்ல சொன்னாங்க அப்படின்ற மாதிரி மாத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் இவங்களும் இவங்களுடைய ஒய்ஃபும் என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா சிவகுமாருக்கும் இந்த கேஸ்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, பிரதீபாவை கொலை பண்ணது வேற யாருமே இல்ல, அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் எதனால அவங்க ஹஸ்பண்ட விசாரிக்கவே இல்ல, அவங்களை ஒழுங்கா விசாரிக்க சொல்லுங்க, அவர் தான் எல்லாம் தப்பையுமே பண்ணாரு, ஆனா சிவகுமார் மேல பழி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் மறுபடியும் பிரதீபாவுடைய ஹஸ்பண்டான பவன் கிட்ட சீரியஸா இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அவர் மேல எந்த ஒரு தப்புமே இல்ல, அவர் அந்த இடத்துல இல்ல அப்படின்ற விஷயமும் தெரியுது. அது மட்டும் இல்லாம பிரதீபா இல்லாம பவன் எவ்வளவு சஃபர் ஆனார் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சது. அந்த அளவுக்கு பவன் பிரதீபாவை லவ் பண்ணிருக்காரு. இப்படி 5 வருஷம் கழிச்சு அக்டோபர் 2010 கோர்ட்ல ஒரு இறுதி தீர்ப்பு வருது. அது என்னன்னா பிரதீபா கிட்ட சிவகுமார் தான் தவறா நடந்துகிட்டு கொலை பண்ணிருக்காரு, இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா அன்னைக்கு நைட்டு சிவகுமார் தான் பிரதீபா கிட்ட தவறா நடந்துகிட்டான் அப்படின்ற எவிடன்ஸ் இருக்கு. ஆரம்பத்துல போலீஸ் விசாரிக்கும் போது அன்னைக்கு நைட் இவங்கள நான் கேப்ல கூட்டிட்டு வந்து ஆபீஸ்ல விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா சிசிடிவி கேமரா விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் நான் தான் கொலை பண்ண அப்படின்ற விஷயத்த ஒத்துக்கிட்டேன், அதுக்கப்புறமா இப்ப வந்து நான் இந்த கொலையை பண்ணல அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி பொய்யா பேசிட்டு இருந்ததுனால தீர்ப்பு இதுக்கு மேலையும் தள்ளி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவகுமாருக்கு ஆயுள் கால தண்டனையை கொடுக்கறாங்க. ஆனா இந்த மாதிரியான தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் சிவகுமாரோட ஒய்ஃப் விடாம என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர், அவர் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி கோர்ட்ல மேல்முறையீடு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய மேல்முறையீடு எல்லாத்தையுமே கோர்ட் கேன்சல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. பிரதீபாவுடைய இந்த கேஸுக்கு அப்புறம் தான் எல்லா கேபிலையுமே ஜிபிஎஸ் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இது ஒரு லாவாவே வந்திருக்கு. இதுபடி எல்லா கம்பெனி கேபிலையுமே ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்கு. இந்த கேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு கேப் டிரைவர் புதுசா இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பொண்ணுங்களுமே அந்த கேப்ல ஏறல. அவங்க ஏதோ ஒரு விதத்துல அன்னைக்கு சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்காங்க, இவங்க மட்டும் தனியா மாட்டிக்கிட்டாங்க. இந்த கேஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல அவேர்னஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புதுசா இந்த மாதிரி கேப் டிரைவர் வந்தாலும் இல்ல புதுசா யாரோ ஒருத்தங்க பிக்கப் பண்ண வந்தாலும் அவங்க யார் என்ன அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. ஆனா இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் பிரதீபா மேலும் தப்பு கிடையாது. ஒருவேளை அவங்க போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் எனக்கு இன்னைக்கு உடம்பு சேரலமா, எனக்கு பதில் இவர் வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இவரை நம்பி அன்னைக்கு பிரதீபா அந்த கேப்ல ஏறி இருப்பாங்க.
இதுல பெரிய தப்பு கிடையாது. இந்த இடத்துல கம்பெனி தான் எந்த மாதிரியான ஆட்களை நம்ம வேலைக்கு எடுக்கிறோம் அப்படிங்கற விஷயத்தை முடிவு பண்ணணும். இப்படி முடிவு எடுக்கறப்ப ரொம்ப பார்த்து முடிவு எடுக்கணும். ஏன்னா இது எல்லாரோட சேஃப்டி சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா இப்படி இருக்கறப்பயுமே ஒன்னு ரெண்டு ஆளுங்க கடைசி நேரத்துல சைக்கோவா மாறிடுறானுங்க. இந்த மாதிரியான ஆட்கள்லாம் எப்ப திருந்துவாங்க அப்படிதான் தெரிய மாட்டேங்குது. அவங்க வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு அடுத்தவங்க வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கேஸ் மூலமா நம்மள சுத்தி நடக்கிற சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படி நம்புறேன். இந்த கேஸ பத்தி இன்னும் சேஃப்டிக்காக நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான கேஸோட நான் உங்களை சந்திக்கிறேன்.